அடுத்து கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி கெஸ்ட் நிறைய பேரை நான் கூப்பிட்டுருக்கேன். எத்தனை பேர்? 6 பேரை கூப்பிட்டுருக்கேன். இன்னொரு ஆளையும் கூப்பிட்டேன், 7 என்ன பூரணம் நிறைவு அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவாங்க. அவங்க நம்பர் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்க எனக்கு ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க, வரலாமான்னு கேட்குறதுக்காக என்னன்னு தெரில. ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் கூப்பிட்டுக்குவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு. அப்போ ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது, பிள்ளையை துணியிலே சுற்றி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ நான் கேட்க போகிறது துணி, அந்த துணியை தான் கூப்பிட்டுருக்கான். ஆனால் நேரில் பார்க்க முடியாது, அந்த துணி என்ன சொல்லுது அதை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அந்த துணி இயேசுனுடைய பிறப்பில் என்னுடைய பங்கும் இருக்கிறது, துணி ஆகிய என்னுடைய பங்கும் உண்டு என்று சொல்லி அந்த துணி என்ன சொல்லுது கேட்போமா? நான் தாங்க துணி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? துணின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். பிள்ளையை துணிகளை துணிகளால் சுற்றி இருக்க காண்பீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதான் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை ஒரு துணியில் சுற்றி வச்சுருந்தாங்க. அவர் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்தபோது அவர் எங்கே பிறந்தாருன்னு தெரியுங்களா? மாட்டு தொழுவங்க. அந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு நல்ல துணி கூட அங்கே கிடையாது. அந்த துணி என்ன துணியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விலை உயர்ந்த பட்டு துணியா இல்லை பளபளப்பான துணியா? எதுவுமே இருந்திருக்காது. ஒரு துணி இப்போ பேசிகிட்ருக்கு. உலகத்திலே உயர்ந்த இயேசு கிறிஸ்து அவர் நினச்சிருந்தா எந்த துணியில் வேணாலும், ஒரு நல்ல விலை உயர்ந்த மெத்தையில் வேணாலும் அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த துணியாக என்ன அவரை படுக்க வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த துணி எவ்வளவு அழகாக இயேசுனுடைய பிறப்பில் அதனுடைய பங்கு என்ன அழகாக சொன்னதை நம்ம கேட்டோம். அதுவும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை, அவர் பிறந்த இடம் மாட்டு தொழுவோம். மாட்டு கொட்டகையில் என்ன மாதிரி துணி இருக்கும்? அதை எடுத்து யாராவது உடுத்தி கொள்வார்களா? தோளில் போர்த்தி கொள்வார்களா? முகந்தொடைப்பதற்கு பயன்படுத்த முடியுமா? வேறு எதற்குத்தான் அந்த துணியை பயன்படுத்த முடியும்? மாட்டு தொழுவத்தில் இருக்கிற துணியை யாரும் பயன்படுத்த முடியாது. பாருங்க, அந்த துணி சந்தோஷத்தில் சொன்னிச்சு, யாருமே பயன்படுத்தாத அந்த துணியை அவருடைய பிறப்பில் என்ன துணியாகி என்ன பயன்படுத்தினாங்க? எவ்வளோ பெரிய காரியம் அது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாக்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் அழகழகான தொட்டில்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, நிறைய கடைகளில் விற்று கொண்டிருக்கிறது, அப்படியெல்லாம் தயாரித்து தயார் நிலைமையில் வச்சுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு துணியை, ஒரு பாடலை நம்ம பாடணும், காணிக்கை நேரத்தில் பாடல் கேட்டோம், கந்தல் துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலம் அது. அந்த துணி அவ்வளவு ஒரு மோசமான துணி, யாருமே விரும்பாத துணி, யாருமே பயன்படுத்த விரும்பாத ஒரு துணி. அந்த துணி தாங்க நீங்கள், யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு துணி நீங்கள். அந்த பயன்படுத்த முடியாத துணி போன்ற நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பயன்படுத்த இயேசு கிறிஸ்து இருக்காருங்க. எந்த நிலைமையிலும் பயனில்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை பயன்படுத்தத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாருங்க.
எனக்கெல்லாம் என்ன தெரியும், நான்லாம் அந்த கந்தல் துணி போல சும்மா வேஸ்ட் வேஸ்ட். கிச்சனில் அடுப்படியிலலாம் பயன்படுத்துவாங்க துணி, வேஸ்ட். அந்த வேஸ்ட் துணி மாதிரி உங்களை யாருமே திரும்பி பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க முடியாமல் உங்கள் மேலே அன்பு செலுத்தாமல் எதுக்குமே பயனில்லாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயனுள்ளவர்கள், பயன்படக்கூடியவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிற துணி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி கொண்டே இருக்கிற துணியாக மாறுங்கள். அவருக்காக பயன்படுகிற துணியாக மாறுங்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் பயனில்லாத நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்காக பயன்படக்கூடிய துணி, நீங்கள் இயேசுவுக்கு தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.